கட்டி உனக்கு சாப்பாடு வேணுமாடி வேணுமா உனக்கு கட்டி வாயில கட்டிக்கல சிலையான மலையாளம் புரிஞ்சுக்கிறது சிலையான தமிழ் புரிஞ்சுக்கிறது அது என்னன்னா இது எப்படின்னா நம்ம பழக்கிறதுல தான் எல்லாமே வந்து நம்ம என்ன பழக்கிறோமோ அதை யானை வந்து புரிஞ்சுக்கணும் ஏதாவது திங்க எடுத்துட்டோட இப்போ சொல்லிட்டேன்ல சொன்னதை உடனே புரிஞ்சுக்கும் அவன் வர வரைக்கும் இப்போ பேசாம எங்கடி போயிருக்கான் சீனி அங்கே போயிருக்கான் இந்த யானைக்கு வந்து நாங்கள் அசாமில் வாங்கிட்டு வந்தோம் அசாமில் அசாமில் வாங்கிட்டு வந்ததுனால இந்த யானை ஹிந்தி அதனால எங்களுக்கு பழைய யானைக்கு ஹிந்தி இருந்ததுனால அப்படியே நாங்கள் இந்தியாவே இதில் ஹிந்தி பேசலாம் புரியுமா ஹிந்தி அதுக்காக எல்லாம் நம்ம பேசுகிற மாதிரி தான் பேச முடியாது அதுக்கு நட உட்காரு போவா கையை தூக்கு அப்படின்னு சொல்கிறது அது தெரிஞ்சு பைட்ற ம் அது ஹிந்தியில் நம்ம இந்த பைட்னு சொல்லும் போது உட்காந்துக்கிறோம் உட்டா ம் உட்டோன்னு ஹிந்தியில் சொன்னோம்னா எழுந்திரிச்சு எல்லா யானைகளையுமே எல்லா பாகன்களும் தங்களோட செல்ல பிள்ளையை தான் பார்க்குறாங்க அது கூட விளையாடுறதாகட்டும் பேசுறதாகட்டும் எல்லாமே அண்ணன்கள் வேற லெவல் அதுலேயும் ஒரு அண்ணன் ஒரு படி மேலே போயிட்டு லிட்டு லிப் கிஸ் அடிக்கிறதெல்லாம் அலாதியான லவ்ங்க